இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்களுடைய குழந்தைகளின் திருமணம் பற்றிய நிறைய கனவுகள் இருக்கும் உங்கள் மகனுக்கு சரியான பெண் மற்றும் உங்களுடைய மகளுக்கு சரியான மணமகனை கண்டுபிடிப்பது மிகப்பெரிய பொறுப்பு குறிப்பாக ஆணினுடைய பெற்றோர்கள் தங்களுடைய மகனுக்கு கொண்டு வரக்கூடிய பெண் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஆசைகள் நிறையவே வைத்திருப்பார்கள் ஒரு மாமியார் தன்னுடைய மருமகள் வீட்டுக்கு வந்து தனது அனைத்து பொறுப்புகளையும் நன்றாக கையாள வேண்டும் என்று கனவு காண்கிறார் ஆனால் பல சமயங்களில் மருமகள் வந்தவுடன் இந்த கனவு உடைந்து விடுகிறது கவலைகளும் பிரச்சனைகளும் குறைவதற்கு பதிலாக அதிகரிக்கின்றன சில நேரங்களில் நிலைமை மிகவும் மோசமாகி சமூகத்தில் பல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும் இதற்கு முக்கியமான காரணம் மருமகளின் குணம் சில பேர் அவளுடைய குணம் மற்றும் கலாச்சாரத்தை பார்க்காமல் அவளுடைய அழகையும் குடும்ப சொத்தையும் பார்த்து அவளை மணக்கிறார்கள் பணம் மற்றும் அழகை விட இந்த விஷயங்கள் ரொம்பவே முக்கியம் சமூகத்தில் ஒரு பெண்ணை பார்ப்பதற்குள் ஒரு பெண் எவ்வளவு வரதட்சணை கொண்டு வருவாள் என்று சிலர் நினைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு பிடிக்காவிட்டாலும் இன்னும் கொஞ்சம் வரதட்சணை வாங்கி கல்யாணத்துக்கு ரெடியாகி விடுகிறார்கள் அதன் பிறகு வீட்டில் அமைதியின்மை தொடங்குகிறது அதனால்தான் வீட்டுக்கு மருமகளை தேடும்போது அவளுடைய பணத்தையும் அழகையும் அல்ல அவளுடைய குணத்தை அதிகமாக கருத்தில் கொள்ள வேண்டும் ஒருவர் தன்னுடைய மகனின் திருமணத்துக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க சென்றால் அவளுடைய தோற்றத்தை மட்டுமே பார்க்காமல் அந்த பெண்ணை பிடித்திருந்தால் அந்த பெண்ணுக்கு வீட்டு வேலை செய்ய தெரியுமா தெரியாதா என்று முறைப்படி கேள்விகள் கேட்டு அந்த பெண்ணை உறுதி செய்ய வேண்டும் அதே போல் அந்த பெண்ணினுடைய தாயை பற்றியும் அந்த பெண்ணை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பே கொஞ்சம் தெரிந்து கொள்வது அவசியம் ஏனென்றால் மகளுக்கு பல விஷயங்களை கற்றுத்தருபவள் அவளுடைய தாய்தான் இதனால் தாய்க்கு புத்திசாலித்தனம் இல்லை என்றால் மகளுடைய திருமண வாழ்க்கையில் இடையூறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதேபோல அதிகம் படித்த மருமகளுக்கு ஆணவம் அதிகம் என்று சில பேர் நினைக்கிறார்கள் அவள் வீட்டை கவனித்துக் கொள்ள வேண்டும் அனைவரையும் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வீண் என்பது சிலருக்கு தெரியும் அதிகம் படித்த பெண் உங்களுடைய வீட்டுக்கு உள் பொறுப்புகளையும் தேவைப்பட்டால் வெளிப்புற பொறுப்புகளையும் கையாளும் திறன் கொண்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எல்லோருமே தங்களுடைய மருமகள் நல்ல குணமுடையவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் அதை சரியாக சரிபார்க்க அனைவரும் மறந்து விடுகிறார்கள் கல்யாணம் ஆன பிறகு மருமகள் ஒவ்வொரு விஷயத்திலும் சண்டை போட்டு வம்பு பண்ணுவாள் இதனால் பெண் பார்க்க செல்லும் போது அந்த பெண் பேசும் விதம் தோணி ஆகியவற்றை கவனிக்க வேண்டியது அவசியம் இதன் மூலம் அவருடைய குணத்தை அறியலாம் இனிமையான குணம் கொண்ட பெண்கள் பொதுவாக நல்ல மருமகளாக இருப்பார்கள் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய மகனுக்கு பண்பட்ட மனைவியை விரும்புகிறார்கள் நாகரீகமான சடங்குகளால் மட்டுமே வீட்டில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் அதே நேரத்தில் கெட்ட பழக்கமுள்ள மருமகளை வீட்டுக்கு அழைத்து வந்தால் ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றிலும் விரும்பத்தகாத தன்மை இருக்கும் அதற்கு முதலில் நீங்கள் பெண்ணினுடைய மதிப்பை பார்க்க வேண்டும் அவள் மூத்தவர்களையும் இளையவர்களையும் எப்படி நடத்துகிறாள் என்பதை பார்ப்பது ரொம்பவே முக்கியம் பல பெண்கள் தங்களுடைய மகன்களுக்கு மருமகளாக வரப்போகிறவள் ஒன்றும் தெரியாத அப்பாவியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஏனென்றால் வீட்டுக்கு வரும் மருமகள் மாமியார் சொன்னபடி கேட்டு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் சரி தவறு என்று அந்த பெண்ணுக்கு பிரித்து பார்த்து பல விஷயங்களை செய்யத் தெரியவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உண்டாகும் அதனால் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் அழகா இருக்கிறாளா படித்திருக்கிறாளா வரதட்சணை கொண்டு வருகிறார்களா என்று மட்டும் பார்க்காமல் அவள் குணம் எப்படி இருக்கிறது மற்றவர்களிடம் அவள் எப்படி பழகுகிறாள் பெரியவர்களை எப்படி மதிக்கிறாள் என்றெல்லாம் பார்த்து அதன் பிறகு திருமணம் செய்வது நல்லது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற நம்ப தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்